சிறப்பு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை தொடர்ந்து விழுப்புரம் புதுச்சேரி எல்லையில் உள்ள உசிட்டேரி பறவைகள் சரணாலயத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இங்கு எரிவாயு குழாய் பதிப்பதற்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எண்ணூர் துறைமுகத்தில் அமைக்கப்படவுள்ள இயற்கை எரிவாயு முனையத்திலிருந்து திருவள்ளூர் வழியாக பெங்களூருவுக்கு புதுச்சேரி, நாகப்பட்டினம், மதுரை வாயிலாக தூத்துக்குடி வரை 1446 கிலோமீட்டர் தூரத்திற்கு எரிவாயு குழாய் அமைக்கும் பணியை இந்தியன் ஆயில் நிறுவனம் மேற்கொள்ளவுள்ளது. இந்த குழாயின் ஒரு பகுதி உசிட்டேரி பறவைகள் சரணாலயத்தையும் கடந்து செல்லும். இதற்காக உசிட்டேரியின் தமிழக எல்லையில் உள்ள 38.5 ஹெக்டேர் மற்றும் புதுச்சேரி எல்லையில் உள்ள 7.5 ஹெக்டேர் பரப்பளவு பகுதியை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கோரி தேசிய வன உயிர் வாரியத்திற்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இதற்கு இயற்கை ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒரு வந்து ரம்மியமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கக்கூடிய பகுதி அது. இந்த இடத்துல வந்து பைப்லைன் பதிப்பது என்பது தவறான ஒன்று. அந்த ஏரிக்கு சம்பந்தம் இல்லாமல் பாதிப்பு இல்லாத வகையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அந்த பைப்லைனை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அரசுக்கு நாங்கள் நான் வந்து அதிமுக சார்பில் தெளிவாக சொல்லிக்கிறோம். புதுச்சேரியில் 80 ஏரிகளும் 800 குளங்களும் உள்ளதாக பொதுப்பணித்துறை கணக்கிட்டுள்ளது. இதில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 51 குளங்களை மீட்டுள்ளதாக கூறும் நீர்நிலை பாதுகாப்பு குழு தலைவர் அசோக், உசிட்டேரியில் எரிவாயு குழாய் பதிக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதித்தால் போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். வந்து மிகப்பெரிய ஒரு நீராதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு சதி. இதுக்கு வந்து மாநில அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. அப்படி மீறி அழிச்சாங்கன்னா எங்கள் சமூக ஆர்வலர்கள், எங்களை மாதிரி வந்து நீர்நிலை பாதுகாவலர்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். ஒவ்வொரு பருவத்திலும் 20,000 முதல் 30,000 பறவைகள் உசிட்டேரிக்கு வருகின்றன. இந்த பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு ஆதாரமாக உள்ள உசிட்டேரியில் குழாய் பதிக்க அனுமதி அளித்தால் சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அரசு கொறடா அனந்தராமன் தெரிவித்தார். நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக உச்சரி இருக்கிறது. இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டால் எதிர்காலத்தில் ஒரு பெரும் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இயற்கையான சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன். சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த ஏரியின் மையப்பகுதியில் பூமியை தோண்டி இயற்கை எரிவாயு குழாய் அமைப்பதால் ஏரியின் இயல்பு பாதிக்கும் என்பதே அனைவரது அச்சமாக உள்ளது. இந்த அச்சத்தை போக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் சதீஷ் மற்றும் இளவமுதன். காடாறு மாதம் நாடாறு மாதம் ஆட்சி புரிந்த விக்ரமாதித்தன் கதையை கேள்விப்பட்டிருப்போம். தண்ணீரில் 6 மாதம், தரையில் 6 மாதம் என வாழும் ஒரு கிராமத்தை இப்போது பார்க்கலாமா? அசாமில் கரை புரண்டோடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுள் ஒன்றுதான் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள இந்த பர்சிமோலு. ஆனால் மற்ற கிராமங்களைப் போல இங்கு வெள்ளம் வடைய போவதில்லை. இப்படி படகில்தான் இந்த மக்களின் அடுத்த 6 மாத வாழ்க்கை தத்தளித்துக் கொண்டே இருக்க போகிறது என்றால் நம்ப முடிகிறதா? ஒவ்வொரு வருடமும் ஜூனில் பெய்யும் மழையால் கரை புரண்டு ஓடும் பக்லாட்டியா ஆறு இந்த பர்சிமோலு கிராமத்தை மூழ்கடித்துவிடும். கிராமத்திற்குள் வெள்ளம் வடிந்தாலும் அதனை சுற்றி 4 திசையிலும் 6 மாதங்களுக்கு தண்ணீர் வற்றவே வற்றாது. அதனால் டிசம்பர் வரை தீவாகவே இருக்கும் பர்சிமோலு. மற்ற நாட்களில் இவர்கள் பாடுபட்ட வயல்வெளி எல்லாம் நீருக்குள்ளே போய்விட்டது. இனி 6 மாதங்கள் தண்ணீரில் மீன்பிடித்தும் வேறு கிராமங்களுக்கு வேலைக்கு சென்றும் வாழ்க்கை நடத்துவார்கள். கால் வைக்க முடியாத ஊரில் படகுகள்தான் இனி இவர்களின் மிதக்கு கால்கள். அதற்காகவே வீடு தவறாமல் சுமார் 300 படகுகள் வைத்திருக்கிறார்கள். இந்த படகுகளையும் கிராமத்தில் உள்ளவர்களே மரங்களை வெட்டி செய்து கொள்கிறார்கள். படகே வாழ்க்கை என்றானதால் நம் ஊரில் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்வது போல இங்கே சிறுவயதிலேயே படகு ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள்.
2006 ஆற்றின் குறுக்கே சிறிய தடுப்பணை கட்டி இந்த கிராமம் 6 மாதங்களுக்கு நீரில் மூழ்கி இருப்பதை தடுக்க ஒரு திட்டம் போட்டார்கள். ஆனால் அது இந்த வெள்ள நீரில் எழுதிய எழுத்தாய் போய்விட்டது. அதனால் நாடு சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகளாய் இப்படி தண்ணீரிலும் கண்ணீரிலும் மிதக்கிறது இவர்களின் வாழ்க்கை.